மேயர் கே தகுதி இல்லாதான் ஸ்டாலின் நான் கேக்குறேன் கேள்வி ஏன்னா அவர் கூட கவுன்சிலர் இருந்திருக்க அவர் துணை மேயர் அவர் மேயர் அந்த சீட்லயே அவர் இருக்கும் போதே நான் கூட நடத்திருக்க எல்லாவிதமா தகுதி இருக்கு என்ன ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மிஸ்டர் ஸ்டாலின் சி ஐ ஹேட் த விஷன் பட் நோ பவர் பட் ஸ்டாலின் அட் த பவர் பட் நோ விஷன் சொன்னேன் ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச நாலே இங்கிலீஷ் வார்த்தை எஸ் நோ தேங்க்யூ ஹலோ இது நாளுக்கு மேலே பேச மாட்டார் அவர் பாலங்களை வந்து சொந்த அப்பாவே ஜெயிலுக்கு அமைச்சவர் தான் அண்ணன் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தருதலை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கு ஒரே வசூல் தான் ஒரு 200 போஸ்டிங் போட்டானுங்க ஒவ்வொரு போஸ்டிங்கும் 25-50 1 லட்சம் 2 லட்சம் வந்து தென்சென்னை மாவட்ட தலைவராக இருந்தார் எனக்கு தெரியாமல் 15 ஏஐசிசி மெம்பர் போட்டாங்க உழைப்பு திருடி தான் அந்த காங்கிரஸில் உழைப்பை வந்து திருடுவாங்க நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க எதுக்கு நீங்கள் வந்து பிஜேபிக்கு போனாங்க என்னை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு தேசிய இயக்கம் நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் கடந்த ஒரு 2019 சிறப்பாக ஒரு இரும்பு மனிதராக இருந்து இந்த நாட்டை வழிநடத்து கொண்டிருக்கிறார் அவர் பல விஷயத்தில் ஈர்க்கப்பட்ட காங்கிரஸ் வந்து ஜிஎஸ்டி சொல்கிறாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாருன்னா காங்கிரஸ் தான் என்னுடைய பழைய தலைவர் சிதம்பரம் தான் கொண்டாந்தார் இதை இப்போ வந்து கேட்டால் நம்ம கவுண்டர் மணி ஜோக்கு மாதிரி அந்த ஜிஎஸ்டி வேறு இந்த ஜிஎஸ்டி வேறு மாற்றி சொல்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தா ஜல்லிக்கட்டு வந்து பார்பரிக் இட்ஸ் அ பார்பரிக் கேம்னு சொன்னவர் யாருன்னா ஜெயராம் ரமேஷ் வந்து அவர் தான் வந்து இது பண்ணாங்க அதே மாதிரி வந்து நீட்டு தேர்வுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து நீட்டே வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு வாதிட்டவர் யாருன்னா மரியாதைக்குரிய நந்தி சிதம்பரம் தான் இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து காங்கிரஸை கம்பேர் பண்ணி வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலைஞர் வந்து 2000 வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆர்எஸ்எஸ் பற்றி உங்கள் கேள்வி வேணாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் சொல்கிறார் அந்த எவிடன்ஸ் கூட பத்திரிக்கையாளர் தரான் வந்து அது முரசொலியாக ரிப்போர்ட் ஆகிருக்கு வந்து இதை கண்டித்து வந்து அன்றைக்கே களி பூங்குன்றம் திராவிட கழகத்தை சேர்ந்தவர் தான் ஒரு புக்கே போட்டார் கலைஞர் சொல்லிச்சு ஆர்எஸ்எஸ் சமுதாய இயக்கம் சொன்னவர் கலைஞர் அப்புறம் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்து 2004 கடைசி வரைக்கும் அண்ணன் முரசொலி மாறன் சாவுற வரைக்கும் பெசநகர் சுடுகாட்டில் அவர் எரிஞ்சி வாஜ்பாய் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் கூட ப்ரோட்டோக்கோலுக்கோசரம் இருந்துட்டு உடனே ராஜினாமா செய்தவர் தான் திமுக தலைவர் கலைஞரும் அந்த சேர்ந்த இந்த கும்பல் தான் அது மாதிரி ஆன்மீகம்னு சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி அவர்கள் ஆன்மீகத்தை சொன்ன உடனே டீக்காக்காரன் மேலேன்னு கீழே குதிச்சான் வந்து நான் ஒரு தகவலை சொல்கிறேன் இன்றைக்கி வந்து டீக்காக்காரங்க வந்து ஒரு ஊர் ஃபுல்லாக பிள்ளையார் சிலையை ஒட்டானுங்க எல்லாமே வந்து ஆனால் அந்த பாவம் பாருங்கள் பெரியாரோட வளர்ப்பு பேரன் வீரமணியோட பையன் அன்பு என்னோடய கிளாஸ்மேட் அன்புராஜ் வந்து 1982 வந்து அவர் பொண்ணை லவ் பண்ண உடனே என்ன சொன்னாங்க கடலூரில் போயிட்டு வினய் தீர்க்கும் விநாயகர் கோயிலில் என் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணேன் வேற இன்னைக்கு அன்னைக்கு அன்புராஜ் தான் வந்து தீக்காவோட பொதுச் செயலாளர் ஆனால் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுறாரு ஒரு கோயிலை வந்து கல்யாணம் பண்ண வினய் தீர்க்கும் விநாயகர் கோயிலில் நீ நியாயம் பேசுகிறியா வந்து நீங்கள் தீக்கா காரணங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் தெரியல என்னை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் ஒரு தேசிய கட்சி தெய்வீகமும் தெய்வீகமும் ஒரு பொன் முத்துராமலிங்கத்தார் சொன்னதை 1960 சொல்லிட்டார் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே அதை கடைபிடித்து இன்றைக்கி வந்து ஒரு தெய்வீகமான நீங்கள் பாருங்கள் நீங்கள் அந்த ஸ்டாலினே வந்து நமது தலைவர் முருகன் வந்து அந்த வேலை எடுத்தோடனே ஸ்டாலினே அந்த வேலை எடுக்கிறாரு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கொல்கட்டையை போகிறாரு பிள்ளையார் படத்தை வந்து வீட்டில் கொல்கட்டை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு திராவிட கட்சிகள் வந்துச்சு நீண்ட நேரம் பேசினா இது இந்த மேடை டைமில் ஏன்னா லீடர்ஸ்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு கொரோனா காலத்தில் தலைவர் மோடியின் அறிவுரையின்படி தமிழக அரசு அந்த கைட்லைன்ஸில் பின்பற்றி அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிறப்பாக இந்த ஆட்சி செய்கிறார்கள் பல்வேறு இஷ்யூஸ் இருந்தால் கூட ஒரு நல்ல ஆட்சி மத்திய அரசு துணையுடன் ஆட்சி நடக்குது அந்த அண்ணன் எடப்பாடி தலைமையில் தான் நமது பாரத ஜனதா கூட்டணி வைக்கிறோம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் மேயருக்கே தகுதி இல்லாதான் ஸ்டாலின் நான் கேட்கணும் கேள்வி ஏன்னா அவர் கூட கவுன்சிலராக இருந்திருக்க அவர் துணை மேயர் அவர் மேயர் அந்த சீட்லேயே அவர் இருக்கும் போதே நான் கூட்டத்தை நடத்திருக்கேன் எல்லாவிதமான தகுதி இருக்குது என்னுடைய ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மிஸ்டர் ஸ்டாலின் சி ஐ ஹேட் த விஷன் பட் நோ பவர் பட் ஸ்டாலின் அட் த பவர் பட் நோ விஷன் சொன்னேன் ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச நாலே இங்கிலீஷ் வார்த்தை எஸ் நோ தேங்க்யூ ஹலோ இது நாளுக்கு மேலே பேச மாட்டார் அவர் அது கூட எழுதி வச்சுட்டு படிக்கணும் ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டாங்க அவர் மேயராக இருக்கும் போது மிஸ்டர் மேயர் ஸ்டாலின் ஆஸ் எ ட்ரீம் கம் ட்ரூன்னு கேட்டாங்க சிங்கார சென்னன்ற கனவு நினைவாச்சான்னு கேட்டாங்க 2 நிமிஷம் யோசித்து சொன்னார் ஸ்டாலின் நான் டீ சாப்பிட்டேன் நீ டீ சார் அவ்வளோ பெரிய ஆள் ஒரு எந்த விதமான ஒரு இது இல்லை
ஆனா என்ன பண்ணுவா திமுக கவுன்சிலர் பேசும்போது வெள்ளை மாளிகையின் வெண்புறா இளைஞரின் எழுச்சிக்கும் நாயன் கலைஞரும் தமிழ் போல உழைப்பும் தளபதி போல பெரிய டைலாக்கே ஓடுவான். ஆனா அவர் வந்து கலைஞர் ஒருத்தர் தான் மேயர் ஆக்கினார். யாரு ஸ்டாலின். ரெண்டு விஷயம் நடந்துச்சு. பாலங்களை வந்து சொந்த அப்பாவே ஜெயிலுக்கு அமைச்சவர் தான் அண்ணன் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாருன்னா கங்காரு கூட்டிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடு கண்ணு போட்டால் இறத்தேடு போயிடும், மாடு கண்ணு போட்டால் இறத்தேடு போயிடும், பன்னி குட்டியை இறத்தேடு போயிடும். ஆனால் கங்காரு மட்டும் குட்டியை வெளியே விட்டா திருவிழாவில் காணாத குழந்த மாதிரி காணா போயிருக்கும். அந்த மாதிரி திரு திருன்னு முழிக்கும். ஒருத்தர மேயர் ஆக்கினாரு சொந்த அப்பாவே ஜெயிலுக்கு அமைச்சு பிரிட்ஜி கேஸ் அந்த மாதிரி கேஸ் இது. இன்னைக்கு அறிவாலயத்தை ஃப்ரண்ட்டில் இடம் இருக்குது, அது வந்து ஓஎஸ்ஆர் இடம் உங்களுக்கு தெரியும். வந்து 10,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் மேலே போனால் அந்த லேண்டை கார்பரேஷன் கூடும். அங்கே மாநகராட்சி பார்க்கு தான் கட்டணும். காமராஜர் அரங்கம் இருக்குது அங்கே, அது இது ஒரே ஜீவம் தான், 89 போட்ட ஜீவம். ஆனால் மாற்றி பார்க்கிங் யூஸ் பண்ணாங்க, அது நாங்கள் பிரச்சனை பண்ணோம் அந்த இடத்துல 2003. அப்போ வந்து அங்கே வந்து பார்க் தான் கட்டணும்னு சொன்னோம். எவ்வளோ தெளிவாக, ஏன்னா ஸ்டாலின் மேயராக இருக்கும்போது ஒரு ஜியோவை கூட ஒழுங்காக போட முடியல. சொந்த கட்சி கட்டடத்தை காப்பாற்ற தெரியாதது தான் அண்ணன் ஸ்டாலின். எப்படி ஒரு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறான்னு தெரியல. அந்த இடத்த வந்து மீட்டிங் நடந்துச்சா செக்ரட்டில், நான் அட்வொகேட் ஜெனரல் என்ஆர் சந்திரன், கார்பரேஷன் கமிஷனர் விஜயகுமார், அங்கே அட்வொகேட் ஜோதி, அந்த இடத்துல டாய்லெட் கட்டலான்னு சொன்னார். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் சொன்னாங்க அங்கே டாய்லெட்லாம் கட்டக்கூடாது. ஜோதி, டோன்ட் கிவ் மி எ ராங் அட்வைஸ், அண்ணா ஸ்டாச்சு வில் பி பில்ட் எ குட் பார்க்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொந்த கட்சியை ஒரு இடத்த காப்பாற்ற தெரியாதான் அண்ணன் ஸ்டாலின் இன்னைக்கு பேசுகிறாங்க. கடைசியாக ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தருதலை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கு. ஒரே வசூல் தான், ஒரு 200 போஸ்டிங் போட்டானுங்க. இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்கும் 25-50 1 லட்சம் 2 லட்சம்னு வந்து தென்சென்னை மாவட்ட தலைவராக இருந்தார். எனக்கு தெரியாமல் 15 ஏஐசிசி மெம்பர் போட்டாங்க. உழைப்பு திருடி தான் அந்த காங்கிரஸில், உழைப்பை வந்து திருடுவாங்க. அதே மாதிரி தான் அழகிரி வந்து இன்றைக்கி காமராஜர் ட்ரஸ்ட்டை பற்றி நம் மரியாதைக்குரிய தலைவர் முருகன்ஜி அவர்கள் பேசினாங்க. வந்து ஏராளமான சொத்தை கொள்ளடிச்சார். விரைவில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. அண்ணன் திண்டிவன் ராமத்தி நிறையா பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த இன்கம் டேக்ஸில், அந்த ட்ரஸ்ட் ஆக்டில், அதுக்கு ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணாதான் அந்த பெருந்தளவு காமராஜோட ஒரு அது உண்மையிலே அவர் சந்தோஷப்படுவார். அது நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன். இன்னொரு கோரிக்கையும் வச்சேன். சோனியா காந்தி தலைவராகி இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து பெருந்தளவு காமராஜ் சமாதிக்கு மலர் வளையம் வைக்கல. அதேமாதிரி ராகுல் காந்தி இது வரைக்கும் ஒரு தடவை கூட காமராஜ் சமாதிக்கு வந்ததே கிடையாது. 2018 நான் மாவட்டத்தில் இருக்கும்போது அந்த வழியை தான் கிராஸ் பண்ணாங்க சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். நான் லெட்டர் கொடுத்தேன், இந்த மாதிரி கலைஞர் சிலையோ நீங்கள் வந்து திறக்கலாம் ஓகே, ஆனால் பேரறிஞர் அண்ணா மரியாதையவர் அந்த சிலை அவர் சமாதிக்கு மாலை வச்சு தான் கலைஞர் சமாதிக்கு போகிறீங்க. ரிட்டர்ன் போகும்போது 2 நிமிஷம் தான் கான்வாய், நீங்கள் வந்து காமராஜ் சமாதிக்கு வான்னு சொன்னேன். இனிமேல் அன்னைக்கு சோனியா காந்தி வரப்போகிறது அந்த பக்கம், ஏன்னா வந்து அவங்க வந்து உடம்பு சரியாமல் இருக்காங்க, வந்து பொல்யூஷன் ப்ராப்ளத்தினால சரித்திரத்தில் மிகப்பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாங்க. ஒரு காங்கிரஸ் ஒரு துண்டனாக இருந்துட்டு அந்த கோரிக்கை ஏற்றல. இது கூட கோரிக்கை வைக்கிறேன், அந்த தலைவர் முருகன் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் பண்ணுறாரு, நம்ம தலைவர் மரியாதைக்குரிய சீட்டு தேவையை அந்த காமராஜர் அந்த மண்டபத்தில் மிகப்பெரிய நாகராஜ்லாம் நிறைய ஒரு கருண் நாகராஜ் நிறைய முயற்சி எடுத்தாங்க. அண்ணன் எம்என் ராஜாலாம் அதே மாதிரி அந்த கட்டிடத்தையும் நல்லா பெருசாக்கி தலைவர் மோடியும் நட்டாவும் ஒரு தடவை அந்த கூட்டுக்கு வாங்க. காமராஜர் சமாதியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது காங்கிரஸை பற்றி பேசுகிறதுக்கு, இந்த நேரம் எனக்கு போதாது. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, யார் பேசுறேன்னு கேட்டால் நான் டாக்டர் முருகன் பேசுறேன்னு சொல்லி வாழ்த்து சொன்னார் முதல்ல முருகன். அவர் பேசும்போது எனக்கு சந்தோஷமாக என் மனைவிட்ட சொன்னேன். அதேமாதிரி புத்தாண்டுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாழ்த்து சொல்லி நான் உங்களை 12ஆம் தேதி பார்க்க முடியுமான்னு கேட்டார். எனக்கு எதுக்கு 12ஆம் தேதி பார்க்கணும், 10ஆம் தேதி என்ன இருந்த அம்மாவாசை அன்னைக்கு. அன்றைக்கி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார், வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணாங்க. நம்ம மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் நான் கேச விநாயகம், அதேமாதிரி புத்தாண்டுக்கும் வாழ்த்து சொன்னார் நம்ம பொண்டாதா கிருஷ்ணன். அன்றைக்கி வச்சு என்னோட கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நான் வந்து கட்டாயம் முடிவு எடுத்துருவேன், அன்றைக்கே சொல்லிவிட்டு டைம் கொடுங்க 1 மாதத்தில். அதுமாதிரி மீண்டும் சந்தித்து எனக்கு இந்த பாரதிய ஜனதாவில் ஏன்னா மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க இயக்கமாக இருக்காரு. கட்டாயம் இந்த வர அடுத்த வர சட்டமன்றத்தை இந்த சட்டமன்றத்தை வர சட்டமன்றத்தில் கட்டாயம் தமிழகத்தில் வந்து பிஜேபி தான் கொடி பறக்கும் கோட்டையில் என்று கட்டாயம் ஒர்க்கர்ஸ் பார்க்குறேன். எனக்கு 2 நாளில் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய தொகுதியில் மட்டும் ஒரு 300 பிஜேபி ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் மாவட்டத்தில் காங்கிரஸில் 11 வருஷமாக இருந்தேன்னா, ஆனால் வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு சைலண்டாக இருக்காங்க. வெளியே கொண்டாடணும். நம்ம வந்து திமுக அண்ணா திமுக போட்டியாக அவர்களும் அந்த ஸ்டைலு கொஞ்சம் மாற்றணும்.
நீங்கள் இப்போ நம்ம வேணான்னு சொல்லி தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்டைலை மாற்றணும். திராவிட கலாச்சாரத்துக்கு நீங்கள் சினிமாவும் அரசியலும் பேச்சு பார்க்க முடியாது. அதே போல் இங்கவங்களுக்கும் கெப்பாசிட்டி இருக்குது, ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எல்லாத்தையும் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கேயும் ஸ்ட்ராங்கான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கட்ட ஷேப் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய நமது தலைவர் முருகன் ராசியான தலைவர் அவர், நானும் எல்லாத்தையும் சொன்னேன். அது வந்து இங்கே சொல்லி தப்பாக கூட ஒரு நாள் தலைவர் சிதம்பரமே சொன்னார் வந்து, என்ன அவங்க முருகன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு, ஆனால் ரொம்ப கௌரவமானமாக இருக்கிறாரு, நைனா நாகேந்திரன் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பி டிஎன்கே போகாத அளவுக்கு ஆக்கிட்டார, ரொம்ப கௌரவமாக இருக்காரு. அதே மாதிரி சேக் தமிழசன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட மூத்த தலித் தலைவர், அவரும் சொன்னார் வந்து ரொம்ப கௌரவமான ஆள் தியாக நீ வந்து கட்டாயம் நீ அவர் கொள்கையில் மாறலாம், ஆனால் நீ கட்டாயம் நீ வந்து அவர் தலைமை ஏற்றுக்குன்னு அவரும் எனக்கு வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணார். எனக்கு மிகப்பெரிய என் குடும்பத்தின் சார்பாக தலைவர் முருகன் அவர்களுக்கும் இந்த நமது தலைவர் மோடி அவர்கள் சார்பாகவும் நட்டா அவர்களின் சார்பாகவும் வந்திருக்கோம். மரியாதைக்குரிய சி டி ரவி அவர்களுக்கும், எனது மரியாதைக்குரிய நண்பர் சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும், என்னை கூட ஒத்துழைத்த கரு நாகராஜ் அவர்களுக்கும், அண்ணன் எம்என் ராஜா அவர்களுக்கும், வந்திருக்கும் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயின்.